இந்தியா டிவி கருத்து கணிப்பு. அண்ணாமலைதான் வின்னர். ஏற்கனவே நாம சொல்லியது போல கள நிலவரம் அண்ணாமலைக்கு மிகவும் சாதகமாக இருக்கு. நாம் எடுத்த சர்வேக்கள் படியும் பெரும்பாலான நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் படியும் அண்ணாமலை கோவையில் முந்துகிறார் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இந்தியா டிவி தன்னுடைய மெகா கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் கோவை தொகுதியில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெறப்போவது அண்ணாமலைதான் என்று உறுதிப்படுத்தியிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக அண்ணாமலைக்கு வாக்கு கேட்டு இருப்பது அங்கே அண்ணாமலையை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்தி உள்ளது என்பது மீண்டும் நிரூபணமாகி இருக்கு. பல தொகுதிகளில் போட்டிகள் மிக கடுமையாக இருக்கும் என்றாலும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இது ஒரு ஒன் சைடட் எலெக்ஷனாகத்தான் இருக்கப் போகுது. வெற்றி வேட்பாளர் யார் என்று முடிவு செய்துவிட்டு அதை மக்கள் உறுதிப்படுத்துவதற்காக நடக்கும் தேர்தலாக கோயம்புத்தூர் தொகுதி தேர்தல் இருக்கும். அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் களம் காணும் தேசிய ஜனநாயக கூட்டணி கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தும் என்று கருத்து கணிப்புகளில் தெரிய வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தியுள்ள எழுச்சி காரணமாக கோயம்புத்தூர், தென்சென்னை, கன்னியாகுமரி, வேலூர், நீலகிரி, திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளில் பாஜக பிரம்மாண்ட வெற்றியடைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் பாஜக ஸ்வீப் அடிக்கும் என்று கூறியிருக்காரு. அவரது கூற்று உண்மையாகும் என்று பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக பாஜகவின் வாக்கு வங்கி இரட்டை இலக்கத்தை தாண்டும் என்று கிட்டத்தட்ட அனைத்து கருத்து கணிப்புகளுமே உறுதிபட தெரிவிக்கின்றன. அதுவும் கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி தாறு மாறாக உயர்ந்து இனி திமுகவுக்கு மாற்று பாஜக மட்டுமே என்ற மக்கள் மனதில் இருக்கும் எண்ண ஓட்டத்தை இந்த தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை தலைமையிலான பாஜகவின் வெற்றி தமிழகத்தின் அரசியல் மாற்றத்திற்கான முதல் படி. இம்முறை 400, ஜூன் 4 400.